என்ன செய்யறது? கோவில் சோத்திரியே சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தக்கறாறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, ஐயோ, உடம்புல அனலா குதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா, கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா, இல்ல, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வள்ளி, படுத்துங்கப்பா. இந்த இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ. யாரம்மா நீ? டாக்டர், நான் பக்கத்து ஒரு ஓதுவார் பொண்ணு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு வாங்க டாக்டர். நான் வெளியில வந்து பாக்கணும்னா 10 ரூபா பீஸ் கொடுக்கணும். வச்சிருக்கியா? என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா எப்படி? இந்த பாருமா, எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. முடிஞ்சா குடு, இல்லைன்னா நான்கிட்டே. சுக்கு கொடுங்க, காசு நாளைக்கு தரேன். சுக்கு என்ன? சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்க, உனக்கு இல்லாததா? ஆமா, சுக்கு எதுக்கு? எங்க அப்பா குடம் சரியில்லை. அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா? பைத்தியக்கார பொண்ணு, பக்கத்து உள்ள டாக்டர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பணம் தரேன், டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணே, பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம் அண்ணே. உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு போதும். எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கு வேண்டாம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாடி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்த விடா, கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல். தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டேண்டி, டாக்டர் அழைச்சிட்டு வா. அவர் பணம் கேட்கிறாரு. என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய பகவான் பக்கத்திலயும் வச்சிருக்காரடி. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குதே, அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா உனக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி. என்னடி இதே ஆச்சரியமா இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர உன்னை எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சந்தைக்கு போற. பூவிக்க எனவே தந்தைக்கு பூ வைக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே. என்ன இவ சந்தைக்கு பூ வைக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா? இல்ல, வாடி சந்தைக்கு போனா. சந்தைக்கு எதுக்கு? எதுக்குன்னு கேட்காத. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நாம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வர, அப்புறம் சொல்லிக்கலாம். வாடினா அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. இல்ல நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். ஆணு வாய பழக்கிற 2 வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல? ஐயோ, இப்போ வயசு யாரு கேட்டாங்க? இதெல்லாம் உனக்கு விக்கணும். அவ்வளவுதான். ஆமா, நவுரு நவுரு. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு, வியாபாரம் தூள் பறக்கணும். என்னமா மல்லி, முளை எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? பரவாயில்லையா, 10 முளம் கொடு. ஏய் வடிவு, அங்க பாரு. ஐயோ பாவம், ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா. அவரு தலையெழுத்து ஏண்டி? போனத்துக்கு போட்ட பூவை வாங்கணும். ஐயோ பாவம். ஏண்டி? என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விளையாக்க கூடாதுடி. சரி விடுறேன்,
உழப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க. ஐயோ பாவம் சச்சாத்துக்கு போட்டவா கர்மம் கர்மம். மனைவிக்கு மல்லியப்போ காதலிக்கு கதம்பப்போ இந்த ரெண்டுமில்லா மனுஷனுக்கு உள்ளில்லா ரோசாப்பூ ரோசாப்பு ரோசாப்பு அப்பு ரோசாப்பு எத்தனை மொழா மொழமா மொத்தமா எவ்வளவு ஏண்டி நம்மள மாதிரி இவனும் விக்க போறானா என்ன பண்ணா நமக்கு என்ன விலைய சொல்ல. 5 ரூபா. 5 ரூபாயா கொடு. எப்படி இப்படி எல்லாம் வித்து போச்சுங்க. இருப்பது ரெண்டு தானுங்க மல்கோவா 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 மல்கோவா. என்னடி மல்கோவா மாங்காய் வித்த ஞாபகம். ஐயோ எப்ப என்ன வைக்கணும்னா ஞாபகம் இல்ல. என்ன வேணும் என்ன வச்சிருக்கீங்க. பூ வச்சிருக்கேன். ஒரு 5 மலம் கொடு. 5 மலமா கதம்பம் கதம்பமா கொடு. பாறையா ஒண்ணு பூ யாருக்கு என்ன வீட்டுக்கு இல்லையா. அப்ப ரெண்டு மூணு நாலு அஞ்சு காசு காசு சீக்கிரம் போ. கனகாம்பரம் 2 முழம் கொடுங்க. கனகாம்பரம் வேணுமா. எல்லாத்தையும் வித்துட்டோம் இந்த பணம் நீயே வச்சுக்கோ நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம். ஏய் வள்ளி அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா. இப்பவாவது தெரிஞ்சுக்க என்னை எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும். இந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும். என்னடி மிரட்டுற வடிவு. நீ போற பாதை சரியில்லை. அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டார். அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும். பெருசா சொல்ல வந்துட்டா வா வடிவு. உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும். வள்ளி பெரும் பையோட வீட்டுக்கு போறியா. பாயும் படிக்குமா கிடைக்கிற தகப்பனை எந்த முகத்தோட நீ பார்க்க போற. காலமெல்லாம் உனக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவன் காலம் கையில ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேகமா போறியா. கேவலம் மருந்து வாங்க கூட முடியாத நீ மறுபடியே வீடு நோக்கி போற. வேண்டாம் உபயோகமில்லாத பிறப்பு உபயோகமில்லாமலேயே போகுது. வாழ தெரியாத ஜீவனுக்கு இந்த பூமியில வேலையே இல்லை. சந்தையில பூ விக்க வந்தேன். அங்கேயும் உன் ரூபத்துல வந்து விளையாடிடுச்சு. அப்படின்னா உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா. இதை ஏண்டி முதலியே என்கிட்ட சொல்லல. நீ கவலைப்படாத உன் கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ டாக்டரை நான் கூட்டிட்டு வரேன். முடிவு நீ தைரியமா போவள்ளி. அந்த டாக்டரை அரை மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்துறேன். ஏய் கனகா வள்ளிய ஜாகிரதையா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ. வள்ளி பாக்கணும். அதான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு நான் வெளியே வந்து பாக்கணும்னா என் ஃபீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே. அட
பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா. நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லலையே. எனக்கு உண்டான ஃபீஸ் 10 ரூபாய் வச்சிருக்கியா? பணத்தை கொடுக்கலன்னா வரமாட்டீங்க. வரமாட்டேன். இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா, அவனை தெரியுமா? ஓ, மாச கணக்கா சரக்க போட்டு வச்சுக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனை சொல்றியா? அது யாரால தெரியுமா? யாரால? என்னால. எப்படி? அவன் கடை வச்ச நிக்கே கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன்னு கேட்டேன். ஓசில அவன் குடுக்க மாட்டேன்ட்டான். உடனே என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு 8 நாவை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன். அவன் காசைதான் தொட்டான், நான் கைய புடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ, எல்லாரும் வாங்கலே, இந்த லாலா என் கைய புடிச்சு இருக்கான் அப்படின்னு சத்தம் போட்டேன். அடி பாவி. அப்புறம் கேக்கணுமா? ஊரே கூடி போச்சு. என் பக்கம் ஒரு 50 பேரு, அவன் பக்கம் ஒரு 5 பேரு, ஒரே கலாட்டா. ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய புடிச்சு இழுப்பா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. அன்னில இருந்து நீ வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். நீங்களும் ஈ ஓட்டணுமா இல்ல தொழில் பாக்கணுமா? இது கடுமையான விஷஜரம். நான் குடுக்கற மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த நான் வரட்டுமா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதானா? அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா? மறுபடியும் வேதாளம் முருங்க மனை ஏறுதே இங்கே. ஐயையோ, வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். வரட்டுமா? வடிவு, இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். அதனால நடிப்போ, ஆபத்துக்கு ஒன்னும் பாவம் இல்ல. முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்குறதே தப்பு. இது நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு வெக்கம் கெட்ட வேலை செஞ்சு அவரை பிழைக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. வள்ளி, நடந்ததை மறந்துட்டு பேசாத. உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போனேன். அப்போ சாகிறது மேலன்னு நினைச்சேனே தவிர இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல என்னடி கேவலமாகுது? வழி வழியா பரம்பரை பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன். இதுல என்னடி தப்பு? இதுதான் பெரிய தப்பு. கோயில் மாடத்துல இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம்? கிளி அப்படி கொத்துமா? கொத்துதே. மரத்துல பழுத்த கனியை மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம்? வள்ளி, வடிவு, ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல, விஷம். நீ உலகம் புரியாம பேச. நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட. வந்தானா? நான் மானத்தை மையமா வச்சு அவனை பயமுறுத்தினேன், உடனே ஓடி வந்தான். ஒவ்வொரு மனுஷனும் பயமுறுத்திதான் வாழணுங்கிற அவசியம் வந்தா அந்த நிமிஷமே இந்த பூமி காணாம போயிடுண்டி. கொடி பிழைக்க தெரியாதவன் அப்பன படுக்கையில போட்டுட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு நிக்கிறிய, முதல்ல போய் மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? நான் கொண்டாந்த மருந்த விஷம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழக்க வை, பார்க்கலாம். வடிவே, வடிவே. அப்பா, பாவத்துக்கு பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்த உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவல கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு நான் எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன்?